மக்கள் அவ்வளவு கஷ்டப்படுறாங்க, நீங்க தண்ணி உடனே உள்ள காவிரி தண்ணி ஸ்கீம் போட்டிருக்கு. இப்ப சட்டமன்றத்துல அமைச்சர் சொல்றாரு, நாங்க வந்து தண்ணி விட்டுறோம்ட்டு. நீங்க என்ன பண்ணுங்க, தண்ணி விட்டுருங்க. இல்லைன்னா நான் இன்னைக்கு இன்னைக்கு சாயந்தரம் கட்டி நான் வந்து இப்போ தீபாவளி நேரத்தில் வந்து நான் போராடுற மாதிரி ஆயிடும். பார்த்துருக்கீங்க, நீ இன்னைக்கு நாளைக்கு தீபாவளி, நீங்க இன்னைக்கு காவிரி தண்ணி கொடுத்துருங்க ராணிமலைக்கு. இல்ல பத்தலையே, பத்தலையே தண்ணி குடுக்கறது பத்தல. அது நீங்க தானே, டிபார்ட்மெண்ட் தானே சரி பண்ணணும். சரி, நீங்க இன்னைக்கு தண்ணி, நாளைக்கு தீபாவளி நீங்க தண்ணி ரிலீஸ் பண்ணுங்க. தேங்க்யூ. தீபாவளி பண்டிகையை முன்னிட்டு எல்லாரும் கொண்டாட்டங்களில் ஈடுபட்டு இருக்கக்கூடிய அதே வேளையில தான் ஒரு பகுதியை சேர்ந்த மக்களுக்கு அடிப்படை தேவையான குடிநீர் கூட கிடைக்காம இருக்கு. ரொம்ப நாளா இங்க சுத்தமான குடிநீர் வரல அப்படின்னு சொல்லி கம்ப்ளைண்ட் பண்ணியும் இது வரைக்கும் எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கப்படல அப்படின்னு ஒரு மிகப்பெரிய குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்டிருக்கு. என்ன நடந்ததுன்னு இந்த தொகுப்புல விரிவா பார்க்கலாம். புதுக்கோட்டை மாவட்டத்துலதான் இந்த சம்பவம் அரங்கேறியிருக்கு. விராலிமலை ஊராட்சியில குடிநீரானது ஒழுங்கா மக்களுக்கு வரல அப்படின்னு சொல்லப்படுது. இந்த நிலையில நாளைக்கு தீபாவளியை முன்னிட்டு மக்களுக்கு இது வரைக்கும் குடிநீர் வரல அப்படின்னு ஒரு மிகப்பெரிய குற்றச்சாட்டை முன் வச்சிருக்காங்க. இன்னைக்கு சாயங்காலத்துக்குள்ள எல்லாருடைய வீடுகளுக்கும் குடிநீர் விடணும் அப்படின்னு வேண்டுகோள் விடுத்திருக்காங்க. அப்படி ஒருவேளை இன்னைக்கு ஈவினிங் குள்ள குடிநீர் வரலன்னா நானே நடு ரோட்ல இறங்கி போராடுவேன் அப்படின்னு முன்னாள் அமைச்சர் விஜயபாஸ்கர் சொன்னது ஒரு பரபரப்பை ஏற்படுத்திருக்கு. மேலும் அவங்க TWAD அதிகாரிகள் கிட்ட இந்த ஒரு கோரிக்கையை ஸ்ட்ராங் இப்ப முன் வச்சிருக்காரு. TWAD அதிகாரிகள் கிட்ட மக்களினுடைய நிலையை பத்தி விவரிச்சு அதுக்கப்புறம் உடனடியா நடவடிக்கை எடுக்க கோரிக்கை விடுத்திருக்காரு. இந்த ஒரு சம்பவம் இப்போ ஒரு பரபரப்பை ஏற்படுத்திருக்கு. மேலும் இது தொடர்பான வீடியோ காட்சிகளும் இணையத்துல வைரல் ஆகிட்டு வருது.